தென்மேற்கு பருவக்காற்று தான் நாங்கள் ஒன்றா நடித்த முதல் படம். 8 வருஷம் அப்போது சேது என்கிட்ட வந்து என் முகமெல்லாம் யாருக்காவது பிடிக்குமாமா அப்படின்னு கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், முகம் பிடிக்குமாமான்னு ஏன் கேட்குறீங்க, எவ்வளோ லட்சணமாக க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்கு உங்கள் முகம், அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் உங்க மாதிரி இருக்கிறவங்க பெரிய சக்சஸ் ஆயிருக்காங்க, நீங்க பாருங்க பெரிய சக்சஸா வருவீங்க. அப்போ வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அவ்வளோ பயந்து அவ்வளோ யோசித்து இருந்த ஒரு ஆளு கிட்ட இப்ப நான் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். அதாவது அந்த மாதிரி கேட்ட ஒரு சேது கிட்ட இப்போ ஒரு ப்ரொடியூசரா சேது நான் வந்து அந்த ப்ரொடியூசர் படத்துல சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். இது வந்து இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ரொம்ப அதாவது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து ஒரு அம்மா பார்க்குற அளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அம்மா அந்த மாதிரி வளர்ந்து 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 இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். உண்மையில காட் பிளெஸ் யூ. இது அதாவது சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல குணம், இது எல்லாம் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம். இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் கோகுலை பற்றி சொல்லியே ஆகணும். கோகுல் மாதிரி ஒரு இயக்குனர் படத்தில் நடித்தா நம்மளுக்கு வயசு இன்னொரு 10 வருஷம் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், ஒரு ஜாலி. அதாவது வேலை செஞ்சேனா இல்லையான்னு கூட தெரியாமல் அது இன்னும் நடிக்கவே நமக்கு தெரியாது. ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கு நடிப்பு கற்றுக்கணுமேன்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றொன்றும் கோகுல் சொல்லும்போது ஐயோ இந்த நடிப்பு நமக்கு வராது, இந்த நடிப்பு நமக்கு வராதேன்னு. அவ்வளோ வித்தியாச வித்தியாசமான நடிப்பும், வித்தியாச வித்தியாசமான அட்மாஸ்பியர், உண்மையிலே பியூட்டிஃபுல் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஜுங்கா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வித்தியாசமான ஒரு அனுபவம். தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் தட். அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் சாயிஷா, பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். உண்மையில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் டப்பிங் பார்க்கும்போது சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது லாங்குவேஜ் தெரியாதுங்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கிறேங்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு நடிப்பு. உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். And the music director, we just can't believe that you're just starting to do. It's excellent. Unmele majja na majja or jolly music. Appuram Arun Pandian sir oda naan heroine a nadichirken. Ipa adum and combination la romba romba sandosham. And I'm really happy to share this moment with the entire team in this stage. And wish the movie a great success. அருமையான ஒரு சக்சஸ்க்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கோம். அதுக்கு உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷனும் எங்களுக்கு முக்கியம். தேங்க்யூ.